God be left hand. Utmost pieces belongs to be the supreme authority Allah Jalla Subhanahu Wa Ta'ala, and this is blessing below Prophet Muhammad Sallallahu Alaihi Wasallam and his companions, especially those who are gathered in this fine occasion. Alhamdulillah. First of all, I call our friend Arshad Asai to welcome our chief dignity, Yel Murga Malikan Sangam Taliban, and all Jagir Hussain Sailor Kambar, Yes, Kartikeyan Bhan Vanigar Sangam Kurlar. Welcome, sir. Welcome you to our beautiful premises. It is a perfect time to start the assembly. Scotting, push attention, standardies, attention, standardies, attention. First of all, our invite is my attempt to receive the divine wills of the Holy Quran. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر Translation of the verse. Inna anzalnahu fi laylatil qadr. We will set the Quran in the night of destiny. Wama adraka ma laylatil qadr. And what will you make you know what is the night of destiny? லைலத்துல் கதிர் ஹைரும் மின் அல்ஃபிஷர் தி நைட் ஆஃப் டெஸ்டினி இஸ் தி பெட்டர் தென் தி 1000 மன்ஸ் தனஸ்ஸிலுல் மலாயிகது ரூஹியா பியதி ரப்பஹும் மின் குல்லி அம்ர் தேர் இஸ் எ டிஸ்டன்ஸ் தி ஏஞ்சல் அண்ட் தி ஸ்பிரிட் பை அல்லாஹ் பர்மிஷன் வித் ஆல் தி ரீன்ஸ் சலாம் அலைஹி ஹத்தா மத் நைன் ஃபஜர் சலாம் தேர் இஸ் எ ஸ்பீசஸ் அன்டில் தி ஆபரேஷன் ஆஃப் தி மன் சரக்கல்லாஹு அலஹீம் அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாதுஹு. Thank you. And next, again welcome our chief dignity Ratnavel Pandian, Lakshmi Departmental Store, and Habib Musa Atai to our Atai Arabic and VUA Exam Training Academy. We warmly welcome to our institution. At next, I call singing club of Atai to sing Tamithai Valte. السلام عليكم ورحمة الله وبركاته نيرادم கடலுடைத்த நிலமந்த தேயுறும் சீராரும் மனமனதியல்பதக கண்டமில் தெக்கனமும் மனசிரந்த தாவிதன திருநாடும் தக்கசிதில் திருமுழலும் தனிக்கலவும் திலகமே அத்திலக வாசலி போல அறிவுலவும் இன்பமுனி செய்யும் முழமனக்க இருந்த பெரும் தமிழகமே தமிழகமே உன் சீரிலமை சீரமியந்து
வாழ்க்கை செயல் மறைந்து வாழ்த்தோனுமே வாழ்த்தோனுமே வாழ்த்தோனுமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Once again, we welcome our Chief Secretary Selvam Sir to our Atai Arabic and BO Exam Training Academy. At next, I call Ishaq Atai to give motivation speech to us. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Wa alaikum assalam wa rahmatullahi wa barakatuhu. Oru arumaiyana kodiyettum nigalvile அன்பார்ந்த மாணவர்களே, நம்மிடத்திலே முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு செயல் என்னவென்று சொன்னால் முயற்சி. அன்பார்ந்தவர்களே, இந்த முயற்சியை நாம் கடைசி வரை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரை அல்ல, ஒரு செயலை நாம் முடிக்கும் வரை அந்த முயற்சி என்பது நம்ம கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த செயலை செய்த பிறகுதான் நாம் ஓய்வு பெற வேண்டும். ஒரு செடி இருக்கிறது, அந்த செடி தன்னுடைய பூ பூக்குறதுக்கு முன்னாடி அந்த செடி தளர்ந்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகம் அந்த செடியை சபித்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அதே செடி தன் பூக்களை பூத்து தான் நின்று நிற்குமே அந்த நேரத்தில் தான் இந்த உலகம் அந்த செடியை போட்டுகிறது. அதே போல்தான் இந்த சமுதாயம் நம்மை கவனித்து கொண்டே இருக்கும். நாம் யார் என்று இந்த உலகத்திற்கு நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் இந்த சமுதாயம் நம்மை குளிதோண்டி புதைத்து விடும். அன்பானவர்களே, நமக்கெல்லாம் தெரியும் மைக்ரோசாப்டுடைய ஓனர் பில்கேட்ஸ் இந்த வேர்ல்டு பணக்காரர்களுடைய வரிசையிலே ஒரு பெயராக இருக்கக்கூடிய பில்கேட்ஸ். அன்பானவர்களே, அவர் சொல்கிறார், நான் படிக்கும் காலகட்டத்திலே நான் அதிகமான பாடங்களிலே ஃபெயில் ஆனேன், ஆனால் என்னுடைய நண்பர்கள் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸ் ஆனாங்க, ஆனால் இந்த நேரத்தில் அவர்கள் இன்ஜினியராக இருக்கிறாங்க, மைக்ரோசாப்டுடைய கம்பெனியுடைய இன்ஜினியர்கள். ஆனால் நான் அந்த மைக்ரோசாப்டுடைய கம்பெனியுடைய ஓனராக இருக்கிறேன். அன்பார்ந்தவர்களே, அன்றைக்கு அந்த பில்கேட்ஸ் நினைத்திருந்தால் என்னடா நம்ம பாடத்தில் ஃபெயில் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லி தோல்வியை கண்டு பயந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக ஆயிருப்பார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அன்றைக்கு அவர் தோல்வி அடைந்தும் கூட அவருடைய முயற்சியை அவர் ஓய்வு பெறவில்லை. முயற்சியை தொடர்ச்சியாக கடைசி வரை செய்தார். இன்று உலகமே போற்றக்கூடிய பணக்காரர்களுடைய பட்டியலே அவருடைய பெயர் இருக்கிறது. அன்பானவர்களே, நிற்கின்ற குதிரைக்கு மதிப்பில்லை, ஆனால் எப்போ அந்த குதிரை ஓடுகிறதோ அப்பொழுதுதான் அந்த குதிரையினுடைய மதிப்பு வெளிப்படுகிறது. அதே போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஓடுகின்ற குதிரையை போன்று அமைத்துக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அன்பானவர்களே, அப்படி நாம் வாழ்க்கையிலே சென்று கொண்டிருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான கஷ்டங்கள் துன்பங்கள் வரத்தான் செய்யும். அப்துல் கலாம் சொன்னார், கஷ்டம் வரும் முன் கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும், கண்ணை திறந்து பார், அதை நீ வென்று விடலாம் என்பதாக. அன்பானவர்களே, கஷ்டத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது. வாழ்க்கையில நம் வாழ்க்கையில நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், ஆனால் இந்த உலகமே நம்மை சபித்துக் கொண்டிருக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நேரத்திலே, ஆனால் அந்த துன்பம்தான் பிற்காலத்திலே நமக்கு ஒரு இன்பத்தை காத்து வைத்திருக்கிறது. அந்த இன்பத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த துன்பத்தை நாம் கடைந்தால்தான் அந்த இன்பத்தை அடைய வேண்டும். அன்பானவர்களே, ஒரு மனிதன் இந்த உலகத்திலே வெற்றி கொண்டு விட்டான் என்று சொன்னால் இந்த உலகம் அவனை போற்றுகின்றது. எப்படிப்பட்ட வெற்றி என்று சொன்னால், ஒரு மனிதன் பெரிய ஒரு இடத்துக்கு போய் ஒரு பெரிய ஆள் ஆகிட்டான், அப்போ அவன் வெற்றி கொண்டான் என்று சொன்னால் இந்த உலகத்திலே இன்னும் அவன் வெற்றி பெறவில்லை. எப்போ அவன் வெற்றி பெறுகிறான் என்று சொன்னால், அவனை மாதிரி ஒரு மனிதன் நினைக்கிறான், நான் இவரை போல் வாழ வேண்டும், இவரை முன்மாதிரியாக ஒரு மனிதன் எடுத்து நடக்கிறானோ அப்பொழுதுதான் அந்த மனிதர் இந்த உலகத்திலே வெற்றி பெற்று விட்டார் என்பதுதான் அர்த்தம். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய முயற்சி என்பது மிக கடைசி வரை, முயற்சி என்பது கடைசி வரை இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, திருவள்ளுவர் அருமையாக திருக்குறளிலே சொல்வார், முயற்சி திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்துவிடும். முயற்சி செய்தால் செல்வம் பெருகும், முயற்சி செய்யாவிட்டால் வறுமையே வந்து சேரும் என்பதாக திருவள்ளுவர் அருமையாக சொன்னார். வாழும் காலகட்டத்திலே இந்த முயற்சியை கடைசி வரை கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தரல் புரிவானாக என்ற உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Thank you, Mr. Hagar, for your great speech. And it's a perfect time to host it now, exactly.
Pledge. India is my country. All Indians are my brothers and sisters. I love my country and I am proud of its rich and wide heritage. I should always try to be worthy of it. I shall give my parents and teachers and all elders respect and treat everyone with courtesy. To my country and my people, I pledge my devotion. India's well-being and prospering along life may happiness. Jai Hind. And next I call Mr. Atal to say hadith. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வஅலைக்கும் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி. பேரன்புக்குரிய மாணவ செல்வங்களே, இந்த ஒரு அருமையான காலை பொழுதிலே வாரந்தோறும் நடக்கக்கூடிய இந்த ஒரு கொடியேற்றும் நிகழ்வில் நாம் வாரந்தோறும் ஒரு புதிதான ஹதீஸினை கேட்டு வருகின்றோம். அந்த ஒரு அடிப்படையில் இன்றைய வாரத்தினுடைய புதிய ஹதீஸினை உங்களிடத்தில் நான் எடுத்து உரைக்க வந்துள்ளேன். அன் முஆதில் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் قال நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக முஆதில் ஜுஹனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் கரஅல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு தாஜன் யௌமல் கியாமதி லௌஹு அஹ்ஸன மி லௌஇ ஷம்ஸி ஃபீ புயூதி துன்யா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், யார் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்கின்றாரோ அவருடைய பெற்றோர்களுக்கு நாளை மறுமை நாளிலே மிகவும் பிரகாசமிக்க, அதாவது மிகவும் வெளிச்சமிக்க ஒரு கிரீடம் என்பது அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் அளிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெளிச்சத்தை விட நாளை அவருடைய பெற்றோருடைய அணிவிக்கப்படக்கூடிய அந்த ஒரு கிரீடத்தினுடைய வெளிச்சம் என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவ்வாறென்றால் நம் குர்ஆனை ஓதி அதன்படி அமல் செய்யும் பொழுது அதனுடைய நன்மை என்பது நம்மளுக்கு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா நாளை நம்மளுடைய பெற்றோர்களுக்கு அந்த ஒளிமிக்க கிரீடத்தை அணிகின்றான். எனவே நாம் வாழும் காலத்திலே நம் குர்ஆனை நன்றாக ஓதி அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்த அருள்புரிவானாக என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. Thank you Mr. Nandai. It is called the Lord Principal of Adal Arabi College and Viewers in Thin Academy. Then Tariq Ahmed Ali Bilal Ustad to Hara Shield D with the Shield. நம்மளுடைய வணிகர் சங்கத்தினுடைய பொருளாளர் கார்த்திகேயன் அம்பச்சி அவர்கள், நான் ஒரு 2000 இல்லாட்டி 3000 இதை தர்றேன், இந்த மாணவர்களுடைய சிறப்பான இதுக்கு பயன்படுத்திக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணுமாறு இந்த நிலையத்தில் கேட்டுக்கொண்டு உங்களுடைய கம்பம் வணிகர் சங்கத்தின் சார்பாக மாமா எல் முருகன் அவருடைய தலைமையில் இருக்கின்ற நம்மளுடைய வணிகர் சங்கத்தின் சார்பாக அனைத்து உறுப்பினர் சார்பாகவும் ஒரு 10,000 ரூபாய் நம்மளுடைய கல்லூரிக்கு தருவதாக அண்ணா மாமா சொல்லியிருக்கார். அவருக்கு இந்த நிலையத்தில் வாழ்த்துக்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வணிகர் சங்கத்திற்கு மிக்க நன்றி.
அந்த ரூபாய் அலிமன்னன் இடத்துல ஒப்படைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அலிமன்னன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மேட்டு அதை வைத்து ஏற்பாடு செய்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த மேட்டு வந்து இது ஒரு சௌகரியமானது இல்லை. கடந்த அந்த எம்பி அவங்க வந்தப்பையும் எம்எல்ஏ வந்தப்பையும் ஒரு ரெட் கார்பெட்டும் அதே மாதிரி க்ரீன் கார்பெட்டும் விரித்து நல்லா இருந்துச்சு. அது வந்து உத்தமபாளையம் அந்த பெண்கள் கல்லூரியிலேருந்து இரவலாக வாங்கி பயன்படுத்தியது. ஏதோ நாம் யாரிடத்திலேயும் கையேந்தி வசூல் செய்யாமல் ஒரு கௌரவமான கஞ்சியோ கூழோ ரசமோ நாம் யாரிடத்திலேயும் கையேந்தாமல் நாம் நம்முடைய கல்லூரியை நடத்தி வருகிறோம். எங்கேயும் பில் புக்கு போட்டு இந்த மாணவர்கள் இத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்ட்டு நம்ம வசூல் செய்யலை, யாரிடத்திலேயும் கையேந்தலை. அதனால் இந்த நல்ல நேரத்திலே அலிமன்னன் அவர்களிடத்தில் அதனை அவர்களே பொறுப்பாக எடுத்து அந்த மேட்டை இன்ஷால்லா அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ரொம்ப லுக்காக ராயல் லுக்காக எப்படி மாணவர்களுடைய அந்த உடை இருக்கிறதோ அது போன்ற இந்த மேட்டை ஏற்பாடு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணிகர் சங்கத்துடைய அத்தனை உறுப்பினர்களுக்கும் மிக்க நன்றி. இதுதான் ஒரு சமய நல்லிணக்கம், இதுதான் சமூக நல்லிணக்கம். ஜாதி மதத்தை சார்ந்து நாமெல்லாம் இந்தியர்கள், நாமெல்லாம் தமிழர்கள் என்ற இந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுவதற்கான ஒரு அடிப்படை பண்பு நம்முடைய முன்னோர்கள் இந்த மண்ணிலே விதைத்திருக்கிறார்கள். இது ஒரு மதரசா, இது ஒரு அரபி பாடசாலை, அரபு கல்லூரி. ஆனால் இந்த அரபு கல்லூரிக்கு உதவுகிற கரங்கள் நம்முடைய சகோதர மதத்தை சார்ந்தவர்கள் என்று சொல்கிற போது இதுதான் இந்தியா, இதுதான் தமிழ்நாடு, இதுதான் இந்த நாட்டிலே நம்முடைய முன்னோர்கள் விதைத்த விதை என்று நாம் நினைக்கிற போது மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஏன் தமிழ்நாடு சிறந்திருக்கிறது என்றால் இதற்குத்தான் சிறந்திருக்கிறது. எல்லாம் வல்ல இறைவன் இது வரக்கூடிய காலத்தில் இன்னும் எல்லா நபர்களும் சகோதரத்துவத்தோடு சமய நல்லிணக்கத்தோடு புரிந்துணர்வோடு எல்லா மாநிலங்களுக்கும் என்றைக்கும் முன்மாதிரியான ஒரு ஒற்றுமையான மாநிலமாக நம்முடைய மாநிலம் ஆக வேண்டும், அது தமிழ்நாடு ஆக வேண்டும், அதிலே கம்பம் மாநகரம் ஆக வேண்டும் என்ற இந்த நல்ல நேரத்திலே பிரார்த்தனை செய்து என்னுடைய நன்றியுரை. ஜய ஹே ஜய ஹே ஜய ஹே ஜய 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 ஹே. ஸ்குவாட்டிக் பொசிஷன் அபோட்டன், அசம்பிளி டிஸ்மிஸ்.